சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, பாரியதொரு தீவிர நிலையை வெளிப்படுத்தியுள்ள லெபனான் இஸ்ரேலின் முறுகல், ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல், இஸ்ரேலின் இறுதி நாட்கள் இஸ்ரேலுக்கான குறைந்தபட்ச தண்டனையே நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல், ஈரான் அதிரடி, லெபனானில் தாக்குதல்கள் தொடரும், இஸ்ரேல் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். லெபனான் மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சு தாக்குதலானது அமெரிக்கா ISIS தரப்புகளுக்கு இடையேயான போராட்டத்தின் உச்சத்தை விட பாரியதொரு தீவிர நிலையை வெளிப்படுத்தி வருவதாக மோதல் கண்காணிப்பு குழு கவலை வெளியிட்டுள்ளது. லெபனான் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி, இஸ்ரேல் லெபனான் மீது 3 வாரங்களுக்குள் முன்னோடியில்லாத விதத்தில் வான்வழியாக தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் தீவிரம் 1400 மேற்பட்டவர்களை உயிரிழக்க செய்துள்ளதாகவும், கிட்டத்தட்ட 7500 பேர் காயமடைந்துள்ளதாக, மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 24 மற்றும் செப்டம்பர் 25 அன்று இஸ்ரேல் ராணுவம் 2000 வெடிமருந்துகளை பயன்படுத்தியதாகவும், 3000 தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஒப்புக்கொண்டது. இதனுடன் ஒப்பிடுகையில், ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் 20 ஆண்டுகால போரில் அமெரிக்கா ஆண்டுக்கு 3000 குறைவான வேலை நிறுத்தங்களை நடைமுறைப்படுத்தியது. படையெடுப்பின் முதல் ஆண்டை தவிர அங்கு சுமார் 6500 வேலை நிறுத்தங்கள் நடத்தப்பட்டதாக பகுப்பாய்வு செய்த ஏர்வார்ஸ் அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன. குண்டுவீச்சு தாக்குதலானது நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கோட்டைகளை குறிவைப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. கடந்த 2 தசாப்தங்களில் காசாவிற்கு வெளியே உலகின் மிகவும் தீவிரமான வான்வழி தாக்குதலை குறிவைப்பதாக ஏர்வார்ஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏமன் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ராணுவ ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழு கூறியதை அடுத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு முதல் காசாவில் தொடரும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலை கடக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதுவரை கிட்டத்தட்ட 100 கப்பல்களை அவர்கள் தாக்கியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய ஈரான் ஆதரவு குழு இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்ட வணிக கப்பல்களில் ஏவுகணைகளை வீசி ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட படகுகளையும் ஏவி தாக்குதல்களை முன்னெடுக்கின்றனர். முன்னதாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செங்கடலில் பயணித்ததாக கூறப்படும் 3 அமெரிக்க போர் கப்பல்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி குழு பொறுப்பேற்றுள்ளது. இதற்கமைய ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழுவும் அமெரிக்க ராணுவ ஆளில்லா விமானத்தை தாக்கியதாக கூறியதைத் தொடர்ந்து அமெரிக்கா பதிலடி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து, இஸ்ரேலின் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டதாக கூறியுள்ள ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி ஹமாஸ் மற்றும் ஹவுதி படைகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் அவர்கள் பலஸ்தீனம் மற்றும் லெபனான் மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கான குறைந்தபட்ச தண்டனை தான் என ஈரானின் உயர் தலைவர் அலி ஹமேனி தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்த ஏவுகணை தாக்குதலை பொது சேவை என குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை தெஹ்ரானில் உள்ள மசூதி ஒன்றில் திரண்ட 1000 ஆதரவாளர்கள் முன்னிலையில் அயதுல்லா அலி ஹமேனி பேசியுள்ளார். அப்போது ஹமாஸ் அல்லது ஹிஸ்புல்லா படைகளுக்கு எதிராக இஸ்ரேல் எப்போதும் வெற்றி பெறாது என்றார். பலஸ்தீன மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த திடீர் தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கில் போர் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக அலி ஹமேனி மேலும் தெரிவிக்கையில், சில இரவுகளுக்கு முன் நமது படைகள் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் சட்டப்பூர்வமானது, முறையான ஒன்று ஆகும். இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் அவர்கள் பலஸ்தீனம் மற்றும் லெபனான் மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கான குறைந்தபட்ச தண்டனை தான், பிரிவினை மற்றும் தேச துரோகத்தை விதைத்து அனைத்து முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதே நமது எதிரியின் கொள்கையாகும். அவர்கள் பலஸ்தீனியர்கள், லெபனானியர்கள், எகிப்தியர்கள் மற்றும் ஈராக்கியர்களுக்கும் எதிரிகள். நம்
எதிரி ஒன்றுதான் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சையத் ஹசன் நஸ்டெல்லா இப்போது நம்முடன் இல்லை, ஆனால் அவரது ஆன்மாவும் அவரது பாதை என்றென்றும் நம்மை ஊக்குவிக்கும். அவர் சியோனிச எதிரிக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டார். அவரது தியாகம் இந்த செல்வாக்கை மேலும் அதிகரிக்கும். நஸ்டெல்லாவின் இழப்பு வீண் போகவில்லை. நமது அசைக்க முடியாத நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொண்டு எதிரிக்கு எதிராக நிற்க வேண்டும். ரத்தம் சிந்தும் லெபனான் மக்களுக்கு உதவுவதும் லெபனானின் ஜிஹாத் மற்றும் அலக்ஷா மசூதிக்கான போரை ஆதரிப்பது அனைத்து முஸ்லிம்களின் கடமையும் பொறுப்புமாகும். லெபனான் மற்றும் பலஸ்தீனியர்கள் ஆக்கிரமிப்பை எதிர்த்து தங்களுக்கு ஆதரவாக நிற்பதற்கு கண்டித்து போராட்டம் நடத்தவோ எதிர்ப்பு தெரிவிக்கவோ எந்த சர்வதேச சட்டத்திற்கும் உரிமை இல்லை. சியோனிஸ்டுகள் மற்றும் அமெரிக்கர்கள் கனவு காண்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்க ஆதரவு இருப்பது மட்டுமே சியோனிசம் தலைதூக்க ஒற்றை காரணம். சியோனிச ஆக்கிரமிப்பு வேரோடு பிடுங்கப்படும், அதற்கு வேர்கள் இல்லை, அது போலியான ஒன்று என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிராளிகளை இல்லாதொழிக்கும் வகையில் லெபனானில் தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் தெரிவித்துள்ளார். லெபனானில் முன்னெடுக்கப்படும் ராணுவ தாக்குதல்களில் பல்வேறு ஆச்சரியங்களை வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிராளிகளை இல்லாதொழிக்கும் வகையில் லெபனானில் தாக்குதல் தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் ஆயுதங்கள் தொடர்பில் ஆச்சரியங்கள் வெளிப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தொடர்பாடல் பிரிவு தலைவர் டாசிட் சஹாபி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இஸ்ரேலிய படையினர் லெபனானில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தனது குண்டுவீச்சு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திய அந்த இடமே இரத்த கலரியாக மாறிவரும் நிலையில் லெபனானில் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ஆயிரக்கணக்கானோர் நாடு முழுவதும் உள்ள தற்காலிக தங்குமிடங்களில், சிலர் பள்ளிகளில், மற்றவர்கள் பெரிய நிகழ்வு நடைபெறும் இடங்களில் அல்லது பெய்ரூட் கடற்கரையில் பாதுகாப்பை தேடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிலர் எங்கு இடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் தஞ்சமடையும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். தங்குமிடமில்லாத சிலர் சிரியாவிற்கு அடைக்கலம் செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் இடம்பெயர்ந்தவர்களில் பலர் தங்களுடைய தற்காலிக தங்குமிடங்களில் நிரந்தரமாக தங்கும் சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றது. இதனால் நிலைமை மிகவும் மோசமடைவதுடன் தெற்கு புறநகர் பகுதிக்குள் உள்ள பல வசதிகள் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.